கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் கல்வி, தொழில், சேவை துறைகளில் சாதனை படைத்த நிறுவனங்களை கௌரவிக்கும் விதமாக தினமலர் கோவை பதிப்பு சார்பில் மலர் மகுடம் நூல் தயாரிக்கப்பட்டது. நூலின் முதல் பதிப்பு கோவை தாஜ் விவாந்தா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. தினமலர் கோவை பதிப்பு வெளியீட்டாளர் இள ஆதிமூலம் தலைமை வகித்தார். புதுச்சேரி பதிப்பு வெளியீட்டாளர் கி வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி நூலை வெளியிட்டு கல்வி, மருத்துவம், தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை கௌரவித்தார். கோவையிலே ஒரு நீடித்த நிலைத்த இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த தினமலர் பதிப்பகத்தினுடைய வெளியீட்டாளர்கள் உள்ளிட்ட அவருடைய அயராத உழைப்பு. நான் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவரிடத்திலே கேட்டேன், எந்த ஆண்டு பத்திரிகை தொடங்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது 1951 என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 75 ஆண்டுகளை நெருங்கி தமிழகம் முழுவதும் குறிப்பாக சில இடங்களில் எத்தனை காலை நாளிதழ் வந்தாலும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் மக்கள் முதல் நாளிதழாக கையில் எடுப்பது தினமலர் நாளிதழ். தலைப்பை பொறுத்து இருக்கிறது, அதான் வரவேற்பு இல்ல சொல்றாரு நம்முடைய செய்தி ஆசிரியர் அவர்கள். இனிப்பை பார்த்து நாம் அதிகம் சுவைத்து விடவும் கூடாது, காரத்தை பார்த்து நாம் மனதிலே வருத்தப்படவும் கூடாது. இனிப்பு ஒரு வகையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் காரம் வகை நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து. நூலை கோவை கலெக்டர் சமீரன், மாநகராட்சி கமிஷனர் பிரதாப், பன்னாரியம்மன் சுகர்ஸ் பாலசுப்ரமணியன், தொழிலதிபர் வரதராஜன், திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர். தினமலர் இணை இயக்குநர்கள் ஆர் சீனிவாசன், ஏ லட்சுமிபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தினமலர் பதிப்பாட்டாளர் சார்பாக கோவை மாவட்டத்தில் மலர் மகுடம் என்ற சிறப்பு வாய்ந்த விருதினை தொழில் முனைவோர்கள் தொழிலே சாதித்து காட்டியவர்களுக்கு இந்த மலர் மகுடம் ஒரு உந்து சக்தியாக, இன்னும் அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மகத்தான மலர் மகுடம் சாதனையாளர் விருதை வழங்கிய தினமலர் குழுமத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தில் அப்கமிங் என்டர்பிரனர்ஸ், அதே போல ரொம்ப அடிமட்டிலிருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்து வந்த மனிதர்களுக்கு ஒரு விருதை தினமலர் குழுமம் வழங்கியுள்ளார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்கது. இன்று 19 மனிதர்களுக்கு மலர் மகுடம் என்ற விருதை வழங்கிய தினமலருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலர் மகுடம் பெற்றுக்கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தினமலரோட மலர் மகுடம் அப்படிங்கிற விருது நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. இதுல வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வளர்ந்து வரும் மற்றும் அடிப்படையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து பல்வேறு உயரங்களை அடைந்த பல்வேறு துறையில இருக்கிற நபர்களுக்கு வந்து இந்த விருதுகளை வந்து நம்ம தினமலர் மூலமா கொடுத்துருக்காங்க. இது இங்க இருக்கிற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியை வந்து கொடுக்கும். இன்னும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு தொழில்துறையினர் வந்து அவங்க வந்து ஊக்கத்தை பயன்படுத்தி அவங்க வந்து இன்னும் பல்வேறு உயர் நிலைகளை அதை அடைகிறதுக்கும், இளைஞர்கள் வந்து இன்னும் பல்வேறு வகைகளில் மிகப்பெரிய இடங்களை வந்து அடைந்து நம்ம தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் மிகப்பெரிய பெருமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய படி இது. ஸோ என்னோட பர்சனலாக என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து தினமலருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல்வேறு எடிஷன் வந்து இந்த விழா போகணும். பல்வேறு இடங்களில் பல வருடங்கள் இது வந்து இது ஒரு மிகப்பெரிய விழாவா வந்து வர்றதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.